பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாமா? இந்த நாளுக்குரிய கேள்வி உபாகமம் 31:8. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விடுபட்ட வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை. உன்னை டேஷ் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஸோ பைபிளை தொடர்ந்து உபாகமும் 31:8 வாசிச்சுட்டு இங்கே விடுபட்ட அந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வேதவினா போட்டியிலே அநேகர் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீடியோஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போது அவங்களும் பைபிளிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தையாவது கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாங்க இந்த நாளுக்குரிய வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கடவுள் கைவிடாத கடவுள், பாதுகாக்கின்ற கடவுள், வழி நடத்துகின்ற கடவுள், உடனிருக்கின்ற கடவுள். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். செப்டம்பர் மாத வேதவினா போட்டிக்கான வீடியோ வந்து நம்ம பைபிள் உலகம் சேனலில் இருக்குது. நீங்கள் அதை போய் பாருங்கள். 50 எளிமையான கேள்விகள், அதற்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் செய்யுங்க. இந்த இனிய நாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் தெரிவிக்கிறேன். அதே போல் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து பலுகி பெருக செய்வாராக. கர்த்தர் சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தி நல்ல சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் நம்முடைய தேவைகளையெல்லாம் இன்று சந்திப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளையெல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார், நம்முடைய பலனாக இருக்கிறார். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா?